வணக்கம். அரசாங்க வேலைக்கு நீங்க தயாராயிட்டிருக்கீங்களா? கடின முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் மட்டுமே உங்கள் கனவு நனவாகும். உங்கள் கனவை நனவாக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கு குருகுலம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட், நியர் ராமானுஜம் நகர் பஸ் ஸ்டாப், ஹோப் காலேஜ், கோயம்புத்தூர். வார நாட்களிலும் வார விடுமுறை நாட்களிலும் இங்கு வகுப்பு உண்டு. உங்கள் கனவுகளோடு வாருங்கள், சிறப்பான எதிர்காலத்தோடு செல்லுங்கள். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாராயணியத்தில் 17வது தசகத்தின் 7 மற்றும் 8வது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் நீங்கள் இந்த பகுதியில் காணப்போகிறீர்கள். அதற்கு முன்பாக, தலைக்கணம் என்பது யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் அவமானப்பட்டே தீரும் என்பது உண்மை. மாரீசனுடைய மகனான ஒரு முனிவருக்கு மிகப்பெரிய தலைக்கணம் இருந்தது. அவர் எந்த நாட்டுக்கு செல்கிறாரோ அந்த நாட்டினுடைய மன்னன் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அந்த மன்னன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். இல்லை என்றால் சபித்து விடுவார். அப்படிப்பட்ட முனிவர் ஒவ்வொரு நாடாக செல்வதும் அந்த நாட்டில் இருக்கின்ற மன்னனை தன்னுடன் சொற்போருக்கு அழைக்கிறார். ஒரு நாட்டுக்கு செல்வது, அந்த நாட்டில் இருக்கின்ற மன்னனை சொற்போருக்கு அழைப்பது, தன் 100 கேள்வி அந்த மன்னனை பார்த்து கேட்பது. 100 கேள்விக்கு 50க்கு மேல் அந்த மன்னன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் அந்த மன்னனுக்கே அந்த நாட்டை கொடுத்து விடுவது. 50க்கும் குறைவாக மன்னன் கேள்விக்கு பதில் சொன்னால் மன்னன் அரியணையில் இருந்து இறங்கி வந்து மந்திரி பிரதானியத்துடன் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். தலையில் கிரீடம் அடையக்கூடாது. அவருடைய சிம்மாசனத்தின் மீது தன்னுடைய கமண்டலத்தையும் கைத்தடியையும் வைத்து விடுவார் இந்த முனிவர். 50க்கும் குறைவான கேள்விக்கு மன்னர் பதில் சொன்னார், தோற்றுவிட்டார் என்று அர்த்தம். அப்படி தோற்ற மன்னனுக்கு ஒரு வாய்ப்பு இந்த முனிவர் கொடுப்பார். என்ன வாய்ப்பு என்றால், 3 கேள்விகள் மன்னர் முனிவரை பார்த்து கேட்க வேண்டும். அந்த 3 கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு கூட முனிவருக்கு பதில் தெரியவில்லை என்றார், முனிவர் அந்த நாட்டை விட்டு ஓடிவிடுவார், தன்னுடைய தலையை மொட்டையடித்துக் கொண்டு. இது முனிவராக சொல்லி வைத்த விதிமுறை. இப்படி செருக்கு கொண்ட முனிவருக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று உஜ்ஜயினி நாட்டு மன்னன் காத்திருந்தான். இந்த முனிவர் அவருடைய நாட்டுக்கு செல்கிறார். சென்றவரை மிக பவ்யமாக வரவேற்கிறார் அந்த மன்னன். அமர வைக்கிறார், ஆசனம் கொடுத்து அமர வைத்து தக்க மரியாதை செலுத்துகிறார் மன்னர். இந்த முனிவருக்கு தலைக்கணம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த மன்னனுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கிறது. இனி நம்முடைய கமண்டலத்தின் ஆட்சிதான் இங்கு நடக்க போகிறது என்று மனதுக்குள் சிரித்துக் கொள்கிறார். மன்னனை பார்த்து கேட்கிறார், மன்னா, என்னுடன் சொற்போர் புரிய வருகிறாயா என்று. மன்னனும் தயாராகி அந்த முனிவருக்கு எதிரில் அமர்ந்து கொள்கிறார். முனிவர் கேள்விகளை ஆரம்பிக்கிறார். மிக இலகுவாக மன்னன் தோல்வி அடைந்து விடுகிறார். இவர் கேட்ட கேள்விக்கு மிக சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. முனிவருக்கு சந்தோஷம். சரி மன்னா, போனால் போகிறது, உனக்கு நான் 3 கேள்விகள் கேட்கும்படி சொல்கிறேன், என்னை நீ 3 கேள்விகள் கேட்பாயாக. 3 கேள்விக்குரிய பதில் எனக்கு தெரியவில்லை என்றால் நான் மொட்டையடித்துக் கொண்டு இந்த நாட்டை விட்டே ஓடிவிடுகிறேன் என்று. இதற்காகத்தானே காத்திருந்தார் அந்த மன்னர். எனவே மனதிற்குள்ளே மகிழ்ந்து போய்விட்ட மன்னர் முனிவரை பார்த்து முதல் கேள்வியை கேட்கிறார், முனிவரே, பேரானந்த நிலை என்றால் என்ன? அது எங்கு கிடைக்கும்? அது மட்டுமல்ல, கண்களை திறந்து கொண்டே பேரானந்த நிலையை அடைய முடியுமா என்று. இந்த கேள்விக்கு சரியான பதில் முனிவருக்கு தெரியவில்லை. எத்தனை அரசர்களை ஓட ஓட விரட்டியவர், ஆனால் அந்த முனிவருக்கு மிக சரியான பதில் தெரியவில்லை. தோல்வியை தலை குனிந்தபடி ஒப்புக்கொள்கிறார். மீண்டும் மன்னனை பார்த்து கேட்கிறார், மன்னா, உங்களுக்கு பதில் தெரியுமா என்று. பதில் எனக்கு தெரியும், வாருங்கள் காட்டுகிறேன் என்று தன்னுடைய
அரண்மனையுடைய அடுப்பங்கரைக்கு கூட்டிச் செல்கிறார் மன்னர். அங்கு ஒரு சமையல் ஊழியர் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் சமையல் அறையில். மன்னர் சென்றதும் தெரியவில்லை, மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நிற்பதும் தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை. மன்னர் சென்று அந்த ஊழியரை சட்டென்று கண்களை திறந்தவர், மன்னா என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும், என்னை மறந்து நான் உறங்கி விட்டேன் என்று சொல்கிறார். பரவாயில்லை என்று மன்னர் அந்த ஊழியரை விட்டுவிட்டு, இப்பொழுது தெரிந்ததா உங்களுக்கு என்று முனிவரை பார்த்து கேட்கிறார். பேரானந்த நிலை என்பது என்ன? தன்னை முழுமையாக மறந்து விடுவது. சகல லோகங்களையும் மறந்து நாம் உறங்குகின்றோம் அல்லவா, அதுதான் பேரானந்த நிலை என்று முனிவருக்கு மன்னர் உபதேசம் செய்கிறார். அந்த பேரானந்த நிலையை அடைய நாம் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே போதும் என்றும் சொல்கிறார். இந்த பதிலால் அந்த முனிவனுக்கு ஏற்பட்ட தலைகணம் சட்டென்று விலகிவிடுகிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அனைத்தையும் ஆண்டவன் கருணையின் வடிவமாய் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று உணர்ந்து இறைவனின் திருவடியை மட்டுமே பற்றுகின்ற உணர்வுடன் அந்த முனிவர் அந்த நாட்டை விட்டே சென்று விடுகிறார். இது கதை, இது நமக்கு ஒரு பாடம். தான் என்ற அகந்தை தலைக்கு ஏறாமல் இறைவனின் திருவடியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் அந்த குருவாயூரப்பனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி இதோ 17வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். தொத்தர்சன பிரமதபார தரங்கிதம் தம் திருக்யாம் நிமக்னமிவ ரூப ரசாயனேதே துஷ்டூஷமானம் அவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்ட மானசி தரேண ததாதரேண தொத்தர்சன பிரமதபார தரங்கிதம் தம் திருக்யாம் நிமக்னமிவ ரூப ரசாயனேதே துஷ்டூஷ மானம் அவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்ட மானசி தரேண ததாதரேண. ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூரப்பனே, இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், துருவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. என்ன பாக்கியம்? இறைவன் கருடன் மீது அமர்ந்தபடி துருவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை கண்ட துருவன் தன்னை மறந்து அமுத கடலில் மூழ்கியவனாக நின்று கொண்டிருக்கிறான். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூட முடியவில்லை. அவன் சின்னஞ்சிறு பாலகன் அல்லவா, தன்னுடைய உணர்வுகளை கூட வெளிப்படுத்த முடியாத துருவனுக்கு இறைவன் ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொடுக்கிறார். என்ன பாக்கியம்? தனக்கு முன்பாக மாபெரும் தவத்தை செய்திருந்த அந்த குழந்தை நின்று கொண்டிருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு துருவனுக்கு தன்னுடைய பாஞ்ச சன்யத்தால், இந்த சங்கினால் துருவனுடைய கண்ணத்தை மெதுவாக தடவுகிறார். கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான காட்சி! கருடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு துருவனை கண்டு மகிழ்ந்து அதே சங்கு சக்கர கதாபத்மத்துடன் புன்னகை புரிந்தபடி தன்னுடைய பாஞ்ச சன்யத்தை எடுத்து துருவனுடைய கண்ணத்தை தடவுகிறார் என்று நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். மகாவிஷ்ணுவை அந்த திருக்கோலத்தில் கண்ட துருவனுக்கு எப்படி துதிப்பது என்றே புரியவில்லை. நாரதர் உபதேசித்தபடி சங்கு சக்கர கதாபத்மத்துடன் மகாவிஷ்ணு துருவனுக்கு காட்சியை கொடுக்கிறார். ஆனால் அந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு எப்படி துதிப்பது, என்னவென்று அழைப்பதே என்று தெரியவில்லை. அதனால் தான் அவனுடைய திகைப்பை பார்த்த மகாவிஷ்ணு பாஞ்சசான்யம் என்கின்ற சங்கை எடுத்து அவருடைய கண்ணத்தை தொடுகிறார். துருவனுக்கு சகலமும் புரிகிறது என்று நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்திருக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்தை காண்போமா? தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதா த்வம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூய சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாம் த்வம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயா சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூரப்பனே,
இந்த 17வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்திற்கான பொருள் என்னவென்றால், வேத வடிவமான சங்கு துருவனுடைய கண்ணத்தை தொட்டதும் துருவன் மிகப்பெரிய ஞானத்தை பெறுகிறான். அவனுடைய மாசுக்கள் அனைத்தும் நீங்க பெற்று அவனுடைய பல்வேறு விதமாக உன்னை துதித்தான் அல்லவா? அப்பொழுது நீ துருவனுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டான். காட்டிற்கு அவன் செல்லும் முன்பாக அவன் ஒரு அரசனாக வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா? அதை நீ தெரிந்து கொண்டாய். உடனே துருவனை நோக்கி, துருவனே, நீ நாட்டுக்கு சென்று அரசாட்சி செய்வாய், அதன் பிறகு மறுபிறவி எடுக்காமல் மீண்டும் என்னை வந்து அடைவாய் என்று நீ சொன்னாய் அல்லவா? துருவவதம் என்று அடைவாய் என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அருள் இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.